நபி அவர்கள் போரை தொடர்கிறார்கள் முஸ்அப் கொல்லப்பட்டவுடன் நபிசல்லுல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் கொடியை அலி இவன் அபுதாலிவிடம் வழங்கினார்கள் நபி அவர்களிடமிருந்து கொடியை வாங்கிய அலி ரஜயல்லு கடுமையாக எதிரிகளை தாக்கி கதிகலங்க வைத்தார்கள் அங்கிருந்த மற்ற நபித்தோழர்களும் எதிரிகளை எதிர்த்து சண்டையிடுவதிலும் முஸ்லிம்களை பாதுகாப்பதிலும் தீவிரமானார்கள் எதிரிகளால் சூழப்பட்டிருந்த முஸ்லிம்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடன் இருந்த சிறு படையை அழைத்துக் கொண்டு எதிரிகளின் படையை நபி சல்லு அலிவாஸ்லாம் அவர்கள் பிளந்தார்கள் அப்போது நபி அவர்களை முஸ்லிம்களில் இப்னு மாலிக் ரஜயல்லு முதன் முதலாக பார்த்துவிட்டு மிக உயர்ந்த சப்தத்தில் முஸ்லிம்கள் மக்களே நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் இதோ அல்லாவின் தூதர் வந்துவிட்டார்கள் என்று உறக்க கூறினார் தன்னை எதிரிகள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக காவிடம் அமைதியாக இரு என்று நபி செய்கை செய்தார்கள் எனினும் முஸ்லிம்களின் காதுகளுக்கு காவின் குரல் எட்டிவிடவே நபி அவர்களை நோக்கி முப்பது தோழர்கள் ஒன்று கூடினார்கள் இவ்வாறு தோழர்களின் பெரும் கூட்டம் ஒன்று சேர்ந்தபின் கொண்டிருக்கும் எதிரிகளை விளக்கியவர்களாக தங்களது படையை மலை கணவாய்களுக்கு நபி சல்லாஹ் அலைவசம் அவர்கள் அழைத்துச் சென்றார்கள் நபி அவர்களின் பல வழிகளிலும் போராடினார்கள் இருந்தும் இஸ்லாமிய சிங்கங்களின் வீரத்திற்கு முன் அவர்கள் அனைவரும் தோல்வியையே கண்டார்கள் இணை வைப்பவர்களின் குதிரை வீரர்களில் ஒருவனான உஸ்மான் இப்னு அப்துல்லா இப்னு முகீரா என்பவன் நபி சொல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களை நோக்கி இவர் தப்பித்தால் நான் தப்பிக்க முடியாது என்று கூறிக்கொண்டே விரைந்து வந்தான் நபி அவர்கள் அவனை எதிர்ப்பதற்கு ஆயத்தமானார்கள் ஆனால் வழியில் இருந்த பள்ளத்தில் அவனது குதிரை தடுமாறி விழுந்தது ஹாரிஸ் இப்னு சிம்மா அதை எல்லாக அன்பு அவனை எதிர்கொண்டு அவனது காலில் வெட்டினார்கள் அதனால் அவனால் எழுந்திருக்க முடியவில்லை பின்பு அவன் மீது பாய்ந்து அவனது கதையை முடித்துவிட்டு விட்டு அவனது ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நபி அவர்களிடம் வந்தார்கள் இக்காட்சியை பார்த்த மக்காவின் குதிரை வீரர்களில் மற்றொருவனான அப்துல்லா இப்னு ஜாபீர் என்பவன் ஹாரிஸ் இப்னு சிம்மாவிடம் சண்டையிட்டான் அவரது புஜத்தை வெட்டி காயப்படுத்தினான் அவரை அவன் கொள்வதற்கு முன் முஸ்லிம்கள் அவரை பாதுகாத்துக் கொண்டார்கள் கூறினார்கள் தாக்கப்பட்டதை பார்த்து கொதித்தெழுந்த அஞ்சா நெஞ்சன் வீராதி வீரர் அபு துஜானா ரதியுல்லாஹ் அன்கு எதிரி அப்துல்லா இவனு ஜாபிரின் தலையை கன்சிமிட்டும் நொடியில் வெட்டி வீசினார் போர் இவ்வளவு கடுமையாகவும் உக்கிரமாகவும் நடந்து கொண்டிருந்த வேளையில் அல்லாஹு தால முஸ்லிம்களுக்கு நிம்மதி அளிக்கும் பொருட்டு சிறு தூக்கத்தை இறக்கினான் இதை பற்றி குர்ஆனிலும் கூறப்பட்டுள்ளது இதோ அபு தல்ஹா ரதியுல்லாஹ் அன்கு அது பற்றி கூறுகிறார் உகுது போரில் சிறு தூக்கம் பிடித்தவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன் எனது கையிலிருந்து பலமுறை வாழ் விழுந்தது நான் அதை எடுக்கிறேன் அது கீழே விழுகிறது நான் அதை எடுக்கிறேன் அது கீழே விழுகிறது ஆதாரம் சஹி உல் புகாரி இவ்வாறு அல்லாஹ் பெரிய துன்பமான சமயத்திலும் முஸ்லிம்களுக்கு மன நிம்மதியை வழங்கினான் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் ஒரு வழியாக எதிரிகளுடன் போராடி தன்னுடன் இருந்த முஸ்லிம்களை மலை கணவாய்க்கு அருகில் திட்டமிட்டவாறு ஒதுக்கி கொண்டார்கள் மேலும் மற்ற இஸ்லாமிய படைகளும் இந்த பாதுகாப்பான இடத்திற்கு வந்து சேர வழி ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இவ்வாறு நபி சொல்லுலாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் போர் திறமைக்கு முன் காலிதின் போர் திறமை தோற்றது